அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் வணிக தலைநகரம் என்ற சிறப்பும் வானளாவிய கட்டிடங்களும் இந்த நகரின் வலிமையாகும். 1200 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ள இந்நகரில் வசிக்கும் 82 லட்சம் மக்களால் 800 மொழிகள் பேசப்படுகின்றன. சுதந்திர தேவி சிலை, சுரங்க ரயில் பாதை, லிங்கன் போக்குவரத்து சுரங்கம், உலக வணிக கட்டிட வளாகம், எம்பையர் ஸ்டேட் கட்டிடம், ஐக்கிய நாடுகள் சபை, நாஸ்டாக் பங்குச்சந்தை இந்நகரின் சிறப்புகளாகும். இனியது உலகம் புதியது புதியது இதயம் அருமை இந்த இளமை வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீரிலே கல்லில் சிலை வடிப்பது போல மெழுகினால் சிலை வடிக்கும் மேற்கத்திய கலை இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த மேடம் தௌசாத் என்பவரால் உருவாக்கப்பட்டு வரலாற்று நாயகர்கள், அரசியல் தலைவர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் என பலரின் மெழுகு சிலைகள் இடம்பெற்று உள்ளன. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை சி அண்ட் ஏர் மியூசியம் என அழைக்கப்படும் கடற்படை கப்பலின் காட்சியகம் உள்ளது. இதில் ஒரு கப்பல், ஒரு நீர்மூழ்கி கப்பல் மற்றும் 100 விமானங்களை நிறுத்தலாம் விமான ஓடுபாதையும் உண்டு. 3500 படை வீரர்கள் தங்கி இதில் பணிபுரியலாம். 1982 ஆண்டில் படையிலிருந்து விலக்கி அது முதல் காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. ட்ராவலர் எனும் நீர்மூழ்கி கப்பலை காண இருக்கிறோம். அமெரிக்காவில் நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி ஆகிய இரட்டை நகரங்களை பிரிக்கும் வகையில் மிகப்பெரிய ஹட்சன் ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலம் போக்குவரத்திற்கு போதுமானதாக இல்லாததால் ஆற்றுக்கு அடியில் 3 சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சுரங்கத்திலும் இருவழி தடங்கள் வீதம் மொத்தம் 6 வழித்தடங்கள் உள்ளன. 2.5 கிலோமீட்டர் தூரமுள்ள இச்சுரங்க பாதையில் தினந்தோறும் 120,000 வாகனங்கள் பயணிக்கின்றன. அமெரிக்க வரலாற்றின் கருப்பு தினமான 2001 ஆண்டு செப்டம்பர் 11 பயங்கரவாதிகளின் விமான தாக்குதலுக்கு இரட்டை கோபுரமும் 3000 மனித உயிர்களும் பலியாயின நினைவிடம் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. சுதந்திர தேவியின் சிலை நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி ஆகியவைகளுக்கு இடையில் கடலில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் லிபர்டி தீவில் இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது.